గజాననం భూతగణాదిశేవితం కవిత్తదం భూతపరక్షారవక్షతం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దివ్యమయూరవాహనం రుద్రస్య సూర్ణం సరసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్తివేల్వేల్ మురుగా புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷையர். நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நிறைய விஷயம் நம்ம சொல்லின்னு இருக்கோம். அதுலேயும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நம்ம சொன்ன மந்திரங்கள் நிறைய பேர் பிரயோகம் பண்ணி ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நான் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் எப்போவுமே பயன்படுத்துகிறேன்னு சொன்னால். கோயம்புத்தூரில் போகும்போது நான் வழியில் வந்துட்டுருக்கேன், அங்கே பார்த்து சொன்னாங்க, சார் நாங்கள் வீட்டில் உட்காந்து எழுதி அழகாக அந்த பூஜைகள்லாம் பண்ணிட்டுருக்கோம், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுத்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சார். இந்த மாதிரி நீங்கள் நிறையா சொல்லணும், நாங்கள் நிறையா பண்ணோம். இன்னொருத்தர் சொன்னார், சார் கடையில் வியாபாரம் இல்லாமல் இருந்தது, நீங்கள் சொன்ன இந்திர ஜபம் பண்ணதுக்கப்புறம் கடையில் வியாபாரம் பெருகிச்சுன்னு சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு போர்டிலே நம்ம அந்த எலிஃபெண்ட் ஐ சொல்லணும், யானைக்கண் சொல்லியிருந்தோம், அந்த போர்டே பார்த்துட்டேல்னா எலிஃபெண்ட் ஐயாக அவர் மாற்றிருந்தார். இந்த மாதிரி நிறையா பேர் நம்ம சொல்லிகிட்டே போகிற நிகழ்ச்சியில் அந்த மாதிரி ஆன்மீக தகவல் நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. இன்றைக்கி நிறையா பேர் பார்த்துட்டேன்னா, கொடுத்து ஏமாந்தவா நிறையா பேர் இருப்பாள், சார் அன்பாக பேசினா கொடுத்துட்டேன் ஏமாந்துட்டேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு கதையை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மான் தன்னுடைய அந்த காட்டில் வந்து பார்த்துட்டேன்னா அழகாக தண்ணி குடிக்க வந்திருக்கு. அப்போ புலி துரத்துது, புலி துரத்தின்னு இருக்க வேகமாக விட்டு கொடுக்காமல் ஓடுறது. எப்படி நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காமல் ஓடி போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிக்கிறது. புலினால் அதை பிடிக்க முடியல, திரும்பி போயிடுறது. திருப்பி அப்பா அப்பா அப்பான்னு கெசு வாங்கிறது என்னால் முடியல, அவ்வளோ பெரிய ஓட்டம். அப்படி ஓடும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற நரி எப்படியாவது இதை நம்ம சாப்பிட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நடந்து வந்திருக்கு. என்னப்பா உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டிருக்கு. ஐயோ நரியும் நம்மளை கொன்றுமே நினைக்கும்போது அன்பாக பேச ஆரம்பிச்சுதான், என்னாச்சு பாவம் ஓடி வந்திருக்க களைச்சி வந்திருக்க முடியலையா, பாவம் ஒன்றை போய் துரத்துதே அப்படின்னு சொல்லும்பொழுது உடனே மான் சொல்லித்தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டது. என்ன இந்த புலி என்னை துரத்திட்டு வந்ததுலேருந்து நான் இந்த குழியில் இறங்கி உட்காந்துட்டுருக்கேன், எப்படியாவது என்னை தூக்கி விடுறியான்னு கேட்டுதான். உடனே நிறைய என்ன சொல்லிச்சு, இதுதான் நம்ம சாக்குன்னு சொல்லி தூக்கி விடுற சாக்கில் நைஸாக அதனுடைய தொண்டையை பிடிச்சி கடித்து கொண்டுடுத்து. அப்போது அந்த மான் என்ன பண்ணியிருக்கு, ஆன்மாவை வந்து சொல்லிச்சு, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன் நான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அப்படி தான், சில பேர் நம்பி பணம் கொடுத்துருப்பான், நம்பி நம்ம ஏமாந்துருக்கிறவா நிறைய பேர் இருப்பாள். முடிஞ்ச வரைக்கும் யார் அன்பாக பேசினாலும் அது துரோகியாக இருக்கானா இல்லை நண்பனாக இருக்கானான்னு பார்த்து பழகிறது ரொம்ப நல்லதுங்கிற இந்த கதை ஒரு அற்புதமான உதாரணம். நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் மாசி மாதம் 11 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மதியம் 2:11 வரை பின்பு சதயம். இன்றைய திதி அமாவாசை. இரவு 9:22 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சர்வ அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை நாள். பெரியவங்களுக்கு திதி கொடுக்கறது, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, நம்ம முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய தர்ப்பண காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இன்றைக்கி விரதம் இருக்கிறவா விரதம் இருக்கிறது, சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போய் வழிபடக்கூடியவா வழிபடுறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறவா குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, திருஷ்டி எடுக்கவா இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவா நம்ம இரும்பு ஸ்தானம் நன்னா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிக்கிறது, சத்ருக்களை வெல்றதுக்குண்டான அற்புதமான யாகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் அமாவாசைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். இந்த அமாவாசை சூரியனும் சந்திரனும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஆக இன்றைய நட்சத்திரமும் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது. நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நன்மையாக அமைய இறைவனுடைய பிரார்த்தனையோடு இன்றைய நாள் எப்படி இருக்குது, இந்த நாளில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு அன்பும் ஆதரவும் சேர்ந்து வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. எடுத்தமாக கவுத்தமான ஒரு காரியத்தை பண்ணுறதுன்னா நல்லா தீர்க்கமாக யோசித்து செயல்படுவேன். எந்தெந்த இடத்துல வேகம் இருக்கணுமோ அந்தந்த இடத்துல வேகத்தையும், எந்தெந்த இடத்துல வேகத்தை குறைக்கணுமோ அந்தந்த இடத்துல வேகத்தை குறைச்சும் செயல்படுறதுனால எதுலேயும் நாசுக்கா அழகாக நல்ல பேர் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் வராத கெஸ்ட் இன்றைக்கி வீட்டுக்கு வருவா,
வேண்டான்னு சொல்ல முடியாது, வாங்கன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருப்பேன். வேலை பழு இன்னைக்கு அதிகமாக இருந்துருக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பண சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான இயன் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு, செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிறைய சிக்கல்கள் இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் எல்லா காரியங்களும் சரி பண்ணிடும். கடன் தொல்லைகள் இருந்தவாளுக்கு கடன்களை தீர்த்துவ புதிய தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் மனசில் ஓடிட்டுருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் தீரும், பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்வாங்க. குழந்தை வர ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு, நிறைய கிஃப்ட்ஸ் வரும், நிறையா நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். முந்தி இருந்த மாதிரி பணப்புழக்கங்கள் இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் அப்பப்போ மனசில் தோணும். இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே நிறையாகவே இருந்துருக்கும். சில கமிட்மெண்ட்லாம் கொடுத்து இந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் நிறைய இன்றைக்கி ஓடி உழைப்பில் நிச்சயமாக நிறைவேற்றுவில். கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நான் அற்புதமாக சமாளிக்கக்கூடிய தினமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றித்தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்கள். மிதுனராசி நேயர்களே, நிறைய சிரமங்கள் இருக்கும், அந்த சிரமத்தை பார்க்காம வேலை செய்யணும். தனக்கடையாக நம்ம குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, குழந்தைக்காகனு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி விடா உழைப்பினால் வேலை செய்யக்கூடிய நாள். திருமணம் தட்டி போனவாளுக்கு திருப்பி நல்லபடியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். குழந்தைகள் வச்சுட்டுருக்கா சற்று கவனம் என்பது தேவை. வீட்டு பக்கத்தில் குழி இருக்கிறது, அதே மாதிரி மெயின் ரோட்டுக்கிட்ட வீடு இருக்கிறது, அவளை எப்பவும் விளையாட விட்டுட்டு சாதாரணமாக விடப்படாது, சற்று கவனம் என்பது தேவை. மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளும் கவனம் என்பது தேவை. பரீட்சைக்கு போன குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலே படிச்சுட்டு இருக்கிறவா, பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும். நிறைய காரியங்கள் இன்றைக்கி வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் நினச்சிட்டு போய் சாயந்தரம் 4-5 இந்த காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் நிறைய அசதிகள் இருக்கும், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போன்ற சில விஷயங்கள்லாம் நல்லதுக்கு தான். இன்றைக்கி புனர்பூசம் பூச நட்சத்திரத்தில் இருக்கவா, இன்றைய தினத்தில் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். சில பேர்கிட்ட கடுமையாக பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியில் போகிற யாராவது ஏதாவது சொல்கிற சொல்லிட்டு போட்டோம், நம்ம கடுமையாக பேசுகிறத தவிர ஒரு முடிவுகள் எடுக்கிறது, ஒரு நாள் கழித்து எடுத்துட்டோம்னா நல்ல பேர் கிடைக்கும். நிறைய விஷயங்களில் சட்டு சட்டு முடிவெடுக்கிறது இன்றைய தினத்தில் வேண்டாம். ஆசிரியராக இருந்துருக்கிற வாழ்க்கை பெருமைகள் உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. வீடு கட்டணும், வீடு வாங்கணுங்கிற எண்ணம் அடுத்தமாக இருக்கிறவா முயற்சி செஞ்சால் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். நம்ம இனிமேல் இந்த பழக்கத்தை வச்சுக்கப்படாதுன்னு நினச்ச விஷயத்தை திருப்பி தொடரக்கூடாது, அதனால் அதோடு நிறுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. சினிமா துறையில் இருக்கிற வாழ்க்கை வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு லாபங்கள் கூடி வரத்துக்குன்னா நல்ல நாள். இன்றைக்கி எடுத்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. புதிய கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னு சென்றிருக்க வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. நிறைய விஷயங்களில் அமோகமான பலன்கள் தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதாரணமாக குறைச்சி மதிப்பிடாமல் எல்லா விஷயங்களும் நம்மளும் இந்த விஷயத்துக்குரியவர் தான், நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் வச்சுக்கோங்க. பல பேர் பல விதத்தில் பேசிட்டு போகிறோம். அரசியலில் இருந்துருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஜெயித்து முன்னாடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. தொழில் ரீதியான முன்னேற்றமும் உண்டு. சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி அன்பர்களே, ஒரு பக்கம் உங்களுக்கு லாபம் வந்தாலும் ஒரு பக்கம் சின்ன சின்ன விரயங்கள் மனசில் இருந்துருக்கும். என்னடா அது விரயம் இருந்துகிட்டே இருக்குன்ற எண்ணங்கள் அப்பப்போ தோணும். இருந்தாலும் நம்ம எப்படியே சம்பாதிச்சாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி செயல்படுவேல் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகளும் இருக்குது. கல்யாண கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து பண்ணுறவன், அதே சமையல் கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு வரவுகள் கூடி வரத்துக்குள்ளான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இரும்பு சம்மந்தமான உத்தியோகம், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். நல்ல நண்பர்கள் மூலமான முன்னேற்றங்கள் உண்டு. சரி, ஒரு விஷயத்தை நம்ம வந்து நிதானமாக யோசிப்போம்னு சொல்லும்போது அது நிதானமாக யோசிக்க முடியாத சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமாக ஈடுபடுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி நேயர்களே, சுகமான நாள்,
நிறைய விஷயங்கள்லாம் சத்காரியங்கள்லாம் நடக்கும். சொந்த பந்தங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வருவா. குழந்தைகள் மூலமாக பெற்றோருக்கும், பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் உண்டு. டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கிறவா, பெரிய ஸ்கூல் காலேஜ் சம்மந்தமாக வச்சுருக்கிறவா, இரும்பு சம்மந்தமாக மில்லு வச்சுருக்கிற, ரைஸ் மில்லு வைண்டிங் மில் வச்சுருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றம். துணி சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வருமானங்கள் கூடிய ஒரு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு முன்னேற்றம் உண்டு. அரசாங்கத்தை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாது இருக்கிறது சிறப்பு. இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை முன்னோக்கி சென்று அதை பற்றி யோசித்து யோசித்து ஐயோ நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறதை விட நம்ம இனிமேல் எப்படி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தை தெரிஞ்சிருந்தால்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்கள். விருச்சிகராசி என்பவர்கள் சில விஷயத்தை மனசில் நினைச்சுருப்போம், நம்ம ஒரு பொருளை சேர்த்து முடியலையே, நிறைய பெரிய ஆட்களை பார்த்து நம்ம இப்படி வர முடியலையே, நமக்கு இவ்வளோ திறமை இருந்து நம்மளால் ஜெயிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ நம்ம மனசில் தோணும். கவலையே படாதீங்க, கனவு காணுங்கள். நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், யார்ட்டான் பணம் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. கட்டிடம் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இடத்தின் மூலமாக பண வரவுகள் கூடி வரக்கூடாதாக இருக்கும். வீடு வாடகை கொடுறது, இடம் வாடகை கொடுறது, போக்கியத்து கொடுறது, இடம் விற்கிறது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு காரிய அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, அஷ்டபுஜங்க துர்க்கை வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்கள் எல்லா காரியத்தையும் ஜெயிச்சுட்டு வருது. இதில் உங்களை கிண்டல் கேள்வி பண்ணுறவாளை இரு, நான் போர் தெரிஞ்சு ஜெயிக்கிறேங்கிற நல்ல காலம் பிறக்குங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்திருப்பில் நல்ல காலம் பிறந்தாச்சு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்தில் நிறைய சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், விட்டு போன உறவுகள்லாம் திருப்பி சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பூர்வீக கோயிலுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நன்மையாக நடக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கோத்திர விருத்தின்னு சொல்லுவாள், குழந்தை இல்லாதவாள் குழந்தை, திருமணம் ஆக வேண்டிய திருமண காரியங்கள், இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான நாள் இன்றைய தினம். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாண அலைச்சல்கள் இருக்கும், ஆனால் பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்கள். மகராசி நேர்களை நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய உழைச்சு ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணக்கூடியது. அப்பப்போ உடம்பு ஒத்துழைக்காது, இருந்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு கண் சம்பந்தமான உபாதை, கால் சம்பந்தமான உபாதை இருக்கிறவாளுக்கு சரியாகும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், நிம்மதி கூடி வரும். யார்ட்டையா பேச மாட்டேன கொஞ்ச நேரம்னு வயசான காலத்தில் இருந்தவாளுக்கு நிறைய பேச்சு துணைக்கு ஆள் வரும். இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் தொழில் ரீதியாக எடுத்த முடிவுகள்லாம் லாபகரமாக மாறத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு வருமானங்கள் கூடி வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. ஸ்கூல் காலேஜ் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பில்லை, செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான், பேசலாமா வேண்டாமா, பேசலாமா வேண்டாமா. பட் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக கூட்டுறதுக்குள்ள நாளாக இன்றைய தினம் உண்டு. மனசில் தோணக்கூடியதெல்லாம் முந்தி அப்படியே பேசுவேன், இப்போ அப்படி இல்லை, எதை பேசலாம் எதை பேசப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி உண்டு. விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும். சில பல பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தீர்ந்துடும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் உங்களுக்கு மனசுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். இப்போ நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டது குழந்தைக்காக தான், அவள் ஒவ்வொரு படியாக நகர்றா நம்மளும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய விஷயங்களில் மன சங்கடப்பட்டவாளுக்கு மன ஆறுதல்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் கோயில்களுக்கு போயிட்டு வருது, தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரும். ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தவா திடீர்னு பேச மாட்டேன், ரொம்ப நாள் பேசாத இருந்தவா நல்லா திருப்பி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியாக எடுத்துப்போம். யாராவது ரொம்ப பிடித்தவன் ஏதாவது சொன்னால் மனசு கஷ்டம், அப்பா இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லி ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நேரத்தில் மாறி பேசும். அன்னோன் எங்கள் கூடி வரும், அவா கோவிச்சுனாலும் நீங்கள் விட்டு கொடுத்து. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு காரிய சக்ஸஸ் உண்டு. பண வரவுகள் தேடி வரும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருவாள் வெற்றி உண்டு.
அரசியல் ரீதியாக பெயர் புகழ் அந்தஸ்து புகழ் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினம் நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. இன்றைய தினத்தில் பிடித்தமான உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினம் உங்களுக்கு சில அமோகமான வெற்றிகள் கூடி வரும். மீனராசின்பர்களுக்கு மாலை 5-6 மணிக்குள்ள நிறைய விஷயங்கள் நன்மையாக இருக்கும். சில திருஷ்டிப்படக்கூடிய காரியங்களும் உண்டு. அதனால் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்கள். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்களா, நிறைய பேர் சொல்லுவாள் சார் பணம் வந்ததுன்னா எனக்கு திருப்தி ஆகிடும். பணம் நிறையா கிடைக்கிறதுக்கு, பொருளாதாரம் பெறுகிறதுக்கு, நீங்கள் வேண்டுற வேண்டுதல் இறைவனுக்கு போய் சென்றடைகிறதுக்கு, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரத்துக்கு, கடன் பிரச்சனையை அடையிறதுக்கு, நிறையா பணம் கொட்டுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான மந்திரம். உழைச்சா தான் எல்லாம் கிடைக்கும், அது உண்மை. ஆனால் இந்த மந்திரம் அதற்குண்டான சக்தியை கொடுக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம்தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை வீட்டில் பசுமாடு, பசு கன்று இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, வீட்டில் பசுமாட்டு உடம்பு ஃபுல்லாக தெய்வங்கள் இருக்குது, அந்த சுவாமி பக்கத்தில் விளக்கேற்றிண்டு இதை சொல்லணும். இல்லை எங்கள் வீட்லேயே கோசாலை இருக்குது, வீட்டுக்கு பக்கத்தில் கோசாலை இருக்குன்னா பசுமாட்டு கோசாலைக்கிட்ட போய் உட்காந்து இதை மந்திரத்தை சொல்லலாம். ரொம்ப விசேஷம். இந்திராணி இந்திரபத்தையே நம முன்னாடி ஓம் சேர்த்துக்கணும். இந்திராணி ஓம் இந்திராணி இந்திரபத்தையே நம ஓம் இந்திராணி இந்திரபத்தையே நம ஓம் இந்திராணி இந்திரபத்தையே நம அப்படி மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் பூஜை பண்ணுறவா வீட்டில் உட்காந்து பசுமாடு படத்தை வச்சு, கோமாதா படத்தை வச்சு ஜபம் பண்ணுறப்ப, இல்லை எங்ககிட்ட வெள்ளியில் சின்ன விக்கிரகம் பசுவும் கண்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அங்கேயோ உட்காந்து சொல்லும். அப்படி இல்லாதவ இப்படி சொல்லலாம். அதே சமயத்தில் பசு கோசாலை இருக்கவா கோசாலை வச்சு சொல்லலாம். கோசாலை இருக்கவாளுக்கு அகத்திக்கீரை வாங்கி பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு சொல்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து சொல்கிறப்பா திராட்சை அல்லது கல்கண்டு நைவேத்தியம் பண்ணும், இல்லை பானக நைவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணும். இது பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். காலை நேரத்தில் இதை பண்ணிக்கிறதும், மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது, இதை ஜபித்து பாருங்கள், பெரிய பலன்கள் கிடைக்கும். இன்னொரு பலன் கூட இருக்குது. மாலை நேரத்தில் நம்ம வாசல் இருக்கு இல்லையா, வாசலுக்கு நேராக உட்காந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். வடக்க பார்த்து உட்காந்து சொன்னால் ரொம்ப விசேஷம் இந்த மந்திரம். ஓம் இந்திராணி இந்திரபத்தையே நம மந்திரத்தை ஜபிச்சுப்பாங்க, பொண்ணும் பொருளும் கூடி வரும். இன்றைய தினத்தில் ஆன்மீகத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் டாக்டர் மகேஸ்வர் வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.